ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் வந்து திமுக குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் வந்து மது மது விளக்கை வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அவங்க வரல அது வேறு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவோட அறிக்கையில் மது விளக்கை பற்றி எதுவுமே குறிப்பிடலை அதாவது இப்போது திமுக மற்றும் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தலுக்கு தேர்தல் அவங்க கொள்கையை மாற்றிப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் முன்னிலைப்படுத்தியது அதாவது என்னுடைய வாசகம் அதாவது முதல் நாள் முதல் கையெழுத்து அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக நான் எங்கள் கட்சியில் நான் போட்டியிட்டனேன் அப்போ நான் சொன்னது முதல் நாள் முதல் கையெழுத்து பூர்ண மது விளக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் சொன்னது அதையே அவரும் காப்பிடிச்சார் நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூர்ண மது விளக்குன்னு சொன்னார் ஆனால் அது தேர்தல் வரைக்கும் தான் சொன்னார் தேர்தல் முடிந்து அடுத்த நாள்லேருந்து ஒரு வார்த்தை மூச்சு விடலை ஏன்னா அதோடைய அவருடைய இயல்பு அது தேர்தலுக்காக மட்டும்தான் பிரச்சாரம் நாங்கள் வந்து இந்த மதுவிலக்கு வந்து நாற்பது ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இது தேர்தல் வெற்றிபூர்வமாக பெற முடியாதா மக்கள் வந்து இது ஓட்டு போடுவாங்களா இதனால் அப்படிலாம் நாங்கள் சிந்திக்கவே இல்லை நான் எங்களோட சிந்திப்பு தமிழ்நாடு தான் எங்களுக்கு வந்து பதவி ஆசைலாம் நிச்சயமாக கிடையாது என் நோக்கம் ஏன் எங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறோன்னா தமிழ்நாடு முன்னேறணும் ஸ்டாலின் கிட்ட கேட்டேன் ஏன் இந்த கட்சி தலைவராக இருக்கீங்கன்னா நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் என்ன வரைக்கும் தமிழ்நாடு முன்னேறணும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் திமுகவில் மது வழக்கு பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் அப்போ என்ன காரணம்னா அதிகமாக மது ஆலைகள் நடத்துவது திமுக சார்ந்தவர்கள் அவங்க கட்சியில் இருக்கிற பல தலைவர்கள் மது ஆலைகள் அது பாதுகாக்கணும் ஸ்டாலின் அவர்களுக்கு எண்ணம் தமிழ்நாட்டினுடைய பெண்களை பற்றியோ எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் வந்து தாலி இழந்துட்டு வராங்க இந்த மதுவினால எவ்வளோ பெரிய பிரச்சனை மது அதே நேரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா நாங்கள் படிப்படியாக மது விளக்கு கொண்டு வருவோம் சொல்லியிருக்கிறாங்க அது நான் வரவேற்கின்றேன் எங்களுடைய நோக்கம் பூரண மது விளக்கு எங்கள் தேர்தல் அறிக்கையில் பூரண மது விளக்கு கொண்டு வரணும்னு இருக்குது அதற்கு நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தினோம் தேசிய நெடுஞ்சாலை மதுக்கடைகளெல்லாம் நாங்கள் மூடியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை குறைச்சிருக்கோம் சில பேர் ஒரு எதிர்கேள்வி கேட்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் மதுக்கடைகளை திறந்துருக்குறாங்களே அதிமுக நாங்கள் அவங்க கூட இல்லைன்னா இன்னும் அதிகமாக வந்திருக்கோம் கடைகள் நாங்கள் இருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு அதிமுகவுக்கு ஓஹோ இவங்க நம்ம எதா திறந்தாங்கன்னா அவங்க போராடுவாங்க அடுத்தது ஐயாவது சும்மா இருக்க மாட்டார் அந்த ஒரு அச்சத்தில் தான் இன்னும் கடைகள் அந்தளவுக்கு இன்னும் திறக்கலை வேறு அதே நேரத்தில் அவங்க தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக நாங்கள் படிப்படியாக நாங்கள் குறைச்சிட்றோன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அதை பற்றி மூச்சு கூட விடையில் அவங்க தேர்தல் அறிக்கையில் இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம் எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை இதெல்லாம்